ஐஏஎஸ் அகாடமி. அப்புறம் பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது அலகு 3, பணம் மற்றும் கடன், பேஜ் நம்பர் 317. அலகு 3, பணம் மற்றும் கடன். இந்த வீடியோவில் புக் பேக் 1 மார்க்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்துட்டு சரியான விடையை தேர்வு செய்க. அதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், பண்டைய காலத்தில் பரிமாற்றத்திற்கு பதிலாக பொது மதிப்பீடாக பயன்படுத்தப்பட்ட உலோகம் டேஸ். ஆன்சர் தங்கம். செகண்ட் க்வெஸ்சன், இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் இருக்கும் இடம் டேஸ். ஆன்சர் மும்பை. தேர்ட் க்வெஸ்சன், சர்வதேச வணிகத்தில் பயன்படுத்தப்படும் நாணய முறை டேஸ். ஆன்சர் அமெரிக்கா டாலர். ஃபோர்த் க்வெஸ்சன், ஜப்பான் நாட்டின் பணம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் என். செகண்ட் ரவுண்டுடன் கோடிட்ட இடங்களை நிற்பக. அதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், டேஸ் வணிகத்தின் முதல் வடிவம். ஆன்சர் பண்டமாற்ற முறை. செகண்ட் க்வெஸ்சன், பணம் விநியோகம் டேஸ் பிரிவுகளால் பிரிக்கெடுக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் 4. தேர்ட் க்வெஸ்சன், இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் அச்சகம் தொடங்கப்பட்ட இடம் டேஸ். ஆன்சர் நாசிக். ஃபோர்த்து க்வெஸ்சன், பணம் பரிமாற்றத்தை முறைப்படுத்துகின்ற பொறுப்பு டேஸுக்கு உள்ளது. ஆன்சர் அரசு. ஃபிஃப்த்து க்வெஸ்சன், டாக்டர் PR அம்பேத்கர் அவர்களின் பணம் பற்றிய ஆராய்ச்சிக்கு கட்டுரை டேஸ். ஆன்சர் பணத்தின் சிக்கனமும் அதன் தீர்வும். தேர்ட் ஜோம்லெட்டர் பொறுத்துக. அதில் ஃபஸ்ட்டு ஒன், அமெரிக்கா டாலர் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற பணம். செகண்ட் க்வெஸ்சன், நாணய சுழற்சி 85%. தேர்ட் க்வெஸ்சன், ஏடிஎம் தனியாங்கு இயந்திரம். ஃபோர்த்து ஒன், உப்பு பணத்தின் மாற்று. ஃபிஃப்த்து ஒன், ரியால் சவுதி அரேபியா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.